வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாமே என்னுடைய குரு அருளும் இறை அருளுமே காரணம் நிறையா இந்த பொருத்த சம்மந்தமாக நிறையா பேசி 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 எனக்கே போர் அடிச்சிருச்சு இன்னமும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அந்த நட்சத்திர பொருத்தம் போதுமா நட்சத்திர பொருத்தம் போதுமா நட்சத்திர பொருத்தம் பார்த்தோம் பத்து பொருத்தம் கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு எட்டில் ராகியது இருந்தது அதே மாதிரி செவ்வாதோஷம் கரெக்டாக இருந்துச்சு அப்படி இருந்தும் அந்த மன வாழ்க்கையில் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு முதல்ல சூனியம் பார்க்கணும் ஏழாம் இடம் திதிசூனியத்தில் இருக்கா ஏழில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கா ஏழாம் அதிபதி நீசமா ஏழுக்குடையவர் கெட்டு போயிட்டாரா நாலாம் இடம் கெட்டு போச்சா இது எல்லாமே பார்க்காம பொருத்த மட்டும் போத்து போட்டு சேர்த்து என்ன பண்ண இது இறைவனுடைய பிராப்தம் ஆல்ரெடி ஸோ அவங்க சேர்ந்தாச்சு முடிஞ்சு போச்சு சரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்காக தெளிவாக இருக்கணும்ல அப்போ எல்லாருமே இதே கொஸ்டினோடு தான் வர்றாங்க அதாவது இந்த பத்து பொருத்தம் அந்த ரெண்டு எட்டில் ஆகியது செவ்வாய் தோஷம் கலத்துற தோஷம் இதுவே இதுக்குள்ளேயே பேசி பேசி போர் அடிச்சிருது சார் இப்போ நான் எப்படி வித்தியாசமாக அதை பார்க்குறேன் எனக்கு பொருத்தத்தில் நம்பிக்கை சத்தியமே இல்லை ஏன்னா இறைவனுடைய பிராப்தமே நடக்குது ஸோ நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி ஏழு கட்டம் தள்ளி ஏழாம் இடங்கிறது திருமணம் எட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாவகம் பேக்கில் இருக்குது லக்கனுங்கிறது ஆரம்ப புள்ளி ஒரு மனிதனுடைய குழந்தை பிறக்கிற காலம் அதுலேருந்து ஏழு கட்டம் வரைக்கும் லைஃப் ஒரு லைஃப் ஓடுது ஏழு கட்டம் தள்ளி வேறு ஒரு லைஃப் வாழ்க்கை பாதை மாறுது வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து புது சொந்தம் புது உறவு சந்திச்சு ஸோ வேறு ஒரு மாற்றம் மாறுது அப்போ ஏழு கட்டம் தள்ளி ஒரு வாழ்க்கையே மாறுது ஏழுங்கிற திருமண உறவு வந்ததுக்கப்புறம் மாமனார் இப்படியே போகுது லைஃப் நிறைய மாறுது வேலை உத்தியோகம் தொழில் மாறுது குழந்தை பேர் எல்லாமே வருது அப்போ இந்த ஏழு கட்டம் தள்ளி சுப கிரகங்கள் இருக்கா அசுப கிரகங்கள் இருக்கா இதை அவசியம் பார்க்கணும் இந்த ஏழு கட்டம் தள்ளி சனி சந்திரன் ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக மன வாழ்க்கை தோல்வியை தழுவுகிறது ஏழு கட்டம் தள்ளி ஒரு சுப சுப கிரகங்கள் உள்ள ஒரு குரு சுக்கரன் சூரியன் சூரியன் வந்து பாவி அல்ல சூரியன் வளர்ச்சி சூரியன் இல்லாமல் புல் பூண்டு கூட வளராது ஸோ ஏழு கட்டம் தள்ளி குரு சுக்கரன் சூரியன் புதன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிரக சேர்க்கை அமைஞ்சிருந்ததுன்னா அவங்கள பொருத்தத்தில் சேர்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல ஒரு ஆணுக்கு வந்து ஏழு கட்டம் தள்ளி சனி செவ்வாய் ராகு கேது இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழு கட்டம் தள்ளி குரு சுக்ரன் சூரியன் புதன் இருக்குது இதை ரெண்டையும் சேர்க்கலாம் ஸோ இந்த பெண்ணுக்கு வீக்காக இருந்தாலும் ஆணுக்கு நல்லா இருக்குது ஆணுக்கு வீக்காக இருந்தாலும் பெண்ணுக்கு நல்லா உள்ள கிரக சேர்க்கையை சேர்க்கும் பொழுது பொருந்தது இல்லை ரெண்டு பேருக்குமே ஏழு கட்டம் தள்ளி சுபகிரகங்கள் இருக்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்துட்டா அவங்க லைஃப்பில் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு இல்லை இது குரு மூலமாக கிடைத்த ஒரு பொக்கிஷம் நான் கண்ட உண்மை ஸோ அப்போ இந்த பிரி பிரிஞ்சு போன ஜாதகங்கள் அப்புறம் எடுத்து பார்த்தா ஏழு கட்டம் தள்ளி மோசமான கிரகங்கள் இருக்குது ஏழு கட்டம் தள்ளி வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருந்தால் அந்த திருமண பாதை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது அந்த திருமண பாதை வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறது ஸோ அதை அவசியம் பார்த்தே ஆகணும் நான் வந்து அதை மாதிரிலாம் பார்க்குறேன் பார்த்தாலும் நாம் முடிவு செய்தாலும் நாமோ காற்றடைத்த பலூன் கிரகமோ ஊதுபத்தி நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் கிரகம் வந்து ஓட்ட போட்டுறது ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் பிராப்தம் எப்படி இருக்கோ அதன் பிறகமே நடக்கிறது இருந்தாலும் நம்ம ஒரு கடமைக்குள்ளே வந்துவிட்டோம் பொருத்தங்கிற ஒரு கடமைக்குள்ளே பொருத்தந்தது சித்தாந்தத்துக்குள்ளே வந்துட்டோம் ஸோ அதை வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறவங்க சுப கிரகங்கள் இருக்கவங்க நல்லா இருக்காங்க அசுபகிரங்கள் இருக்கிறவங்க கடுமையாக பாதிக்கிறாங்க ஸோ இதுவே எனக்கு கிடைத்த போக்கிஷம் ஸோ திருமணத்திற்கு இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கு வெறும் நட்சத்திர பொருத்தம் ரெண்டு ஹிட்லர் ஆகியது இதெல்லாம் பார்க்கணுங்கிறது சித்தாந்தமே ஆனால் மெயினாக நிறையா விஷயம் பொருத்தத்தில் இருக்குது மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்